சினி நம்ம பாக்க போறேன் பிளே பாக்கலையா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஐ பட்டனாவும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன் வரும் டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பி உள்ள போகலாம் போன எபிசோடு எங்க முடிஞ்சதோ அங்கதான் இந்த எபிசோட தொடங்குது போன வந்து கிஸ் பண்ணலான்னு போயிருப்பால அவனும் அங்க கிஸ் பண்ணிருப்பான் பின்னாடியே மிக்கவும் வந்திருப்பான் மீக்கே பார்த்துட்டு சொல்றான் இந்த மாதிரி நான் போன் எடுக்கலான் தான் வந்தேன் ஆனா என்னோட குடும்பம் என்னன்னா இந்த மாதிரி நான் எதையோ பாத்துட்டேன் இதுக்கப்புறம் தான் மீக்கியவோ அவங்க கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இதையே நார்மலா பண்றீங்க அப்பனா நீங்க ரெண்டு பேருமே ஒன்னாவா தூங்குவீங்க இது கேக்குற இசாக்குக்கும் அங்க இதயத்துல குத்துதா இதனாலயே அவளும் கேக்குறா ஆமா உனக்கு என்னதான் வேணும் இதை பாக்குற யூடாக்கும் புரியுதா இதனாலயே அவனும் அங்க போனை கொடுக்கும்போது போது சொல்றான் இந்த அவனோட போனு இதுக்கப்புறம் அவனும் ஒரு நார்மலான ஸ்மைலியும் அங்க பண்றான் இது ஒரு நார்மலான ஸ்மைல நீங்க நினைக்க கூடாது ஏன்னா போக போக வர போய் சொல்லதான் நம்மளுக்கு தெரியும் இதோட வில்லத்தனம் இதுக்கப்புறம் யூடாவும் இசாக்குவ அங்கல இருந்து எத்தனை போயிடறான் நெக்ஸ்ட் இல்ல கிளாஸோட தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா இசாக்கும் அவளுக்காக அங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கா அங்க இருக்க நிறைய பேரும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸை காட்டுறாங்க இருந்தாலும் இசாக்கு வந்து அவ டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு இப்படி இவங்களும் அங்க ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் சொல்றான் இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணுங்க எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு எது கிடைச்சாலும் தான் ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே பாருங்க இங்க இருக்க எல்லாருமே அந்த ஃபெஸ்டிவலுக்காக தான் பயங்கரமா ப்ரிப்பேர் இருக்காங்க இதுக்கப்புறம் யூடியூக்கும் அங்க வந்து சில பல ட்ரெஸ்ஸையும் டிசைன் பண்ணலானே அங்க வந்து அளவுலாம் எல்லாம் எடுத்துன்னு இருக்காங்க இதையும் இசாக்கு வந்து பாத்துக்கணும் அவளோட உலகத்துல அப்படியே போய் யோசனை இருக்கா இப்படி உள்ள யோசனை இருக்க அங்க பார்த்தா மீக்கியோ வந்து சொல்றான் எனக்கு வந்து ரொம்பவே வத்தமா இருக்கு ஏன் தெரியுமா இந்த மாதிரி சொல்ல போனா யூட்டர் தான் அங்க இருக்கணும் ஆனா நான் இப்ப அந்த எத்தல இருக்கேன் ஆனா உனக்கும் இப்ப கவலையா இருக்குல்ல இதெல்லாம் கேக்குற அவளும் அங்க நார்மலா சொல்றான் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ரொமான்ஸ் பண்றதுக்கு யூட்ட தான் இருக்கணும்னு இல்ல ஏன்னா அது வந்து நம்ம யாரை வச்சு வேணா பண்ணலாம் இப்படின்னு இவ்வளவு அங்க தடுமாறினே சொல்ல இதையோ நம்ம ஆளு வந்து அங்க பாத்துறான் இதுக்கப்புறம் அவனு அங்க காது கிட்ட வந்து சொல்றான் இந்த மாதிரி எனக்கு தெரியும் நீ வந்து யூட்டவ தானே லவ் பண்ற ஆனா நீ இது வரைக்கும் அவன் சொன்னது இல்ல இதெல்லாம் கேட்டக்கு அவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுதா அவளும் அவளோட ஃபேஸ் எல்லாம் அங்க ஒரு மாதிரி பண்ணிருக்கா இத பாக்குற மீக்கி உக்கோ அங்க பூஞ்சு போயிடுது அப்போனா என்னோட டவுட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இத வச்சே பாய போல அங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் இப்படி ஒண்ணு யோசிச்சு நிற்கும் போது இசாக்கிக்கும் புரியுதா இதனாலே அவளும் கேக்குறா இந்த மாதிரி நீ தயவு செஞ்சு அவன் கையில இதெல்லாம் சொல்லாத இத பாக்குற அவனும் யோசிக்கிறான் அப்போனா இவள நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மாதிரி இவ அவனை லவ் பண்றான்னு ஆனா அங்க இருக்க யூட்டோ அவனதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா அவனோட மனசுக்குள்ள என்ன இருக்கோ ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து இந்த பொண்ணை வளர்த்திருக்கான் அதுவும் ஒரு அப்பாவா யாருக்கு தெரியும் அவன் வந்து இவள அவனோட பொண்ணா கூட பார்க்கலாம் இல்லனா லவராக கூட இவன் பார்க்கலாம் இது சொல்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்தான் ஆனா எனக்கும் இதுக்கு நிறைய வழி தெரியும் எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு அப்போ எனக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்படி ஒண்ணு சொல்ல இருக்க இதையும் நம்மளாலே அங்கல இருந்து பார்த்த நடக்கான் யூடியூக்கும் புரியுது இவன் வந்து எதுக்கு ஈ மாதிரி இசாக்கி பின்னாடி அழிஞ்சு நடக்கான் நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அங்க கார்ல போய் நடக்காங்க கார்ல போகும்போது யூடியூவும் சொல்றான் நீ வந்து மீக்கிய பக்கத்துல இருக்கும் போது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா வேறு ஏன்னா அவன் எப்படி பார்த்தாலும் அவனும் ஒரு மாஃபியா தான் நெக்ஸ்ட் சீன்ல திரும்பவும் கிளாஸ் ரூமுக்கு வந்து அங்க பார்த்தா மீக்கியோ வந்து கேக்குறான் ஹே இசாக்கி நீ வந்து உண்மையை சொல்லு இந்த மாதிரி நீ எதனால அவனை வந்து லவ் பண்ற அவன் வந்து ரொம்பவே ஆன்சமா இருக்கான் ஹாதுனாலியா நீ வந்து சொல்லு அதுக்கான காரணத்தை அது வந்து உண்மைதான் அவன் வந்து ரொம்பவே ஆன்சமா இருக்கான் ஆனா அது வந்து விஷயம் இல்லை இந்த மாதிரி அவன் கேரிங் ஆன பர்சன் அதுவும் இல்லாம அவனோட வாய்ஸை வச்சு சொல்லலாம் அவனோட வாய்ஸ்ல எவ்வளவு கேரிங் இருக்கும்னு ஏன்னா நான் அவனை முதல் வாட்டி பார்க்கும் போது என்னோட முதல் பார்வையிலேயே நான் லவ்ல விழுந்துட்டேன் அதுவும் இல்லாம அதை வந்து வார்த்தையால என்னால சொல்ல முடியாது அவன் பேசும்போது வந்துட்டு அதை வந்து நான் பார்த்துக்கினே இருக்கணும் கவனிச்சுனே இருக்கணும் தான் எனக்கு தோணும் எனக்கு வந்து சரியா தெரியல அவன் வந்து என்ன லவ் பண்ணுவான் நான் ஆனால் கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாதிரி அவன் லவ் பண்ணுவான் இப்படி இவ்வளோ அங்கே வெக்கப்பாட்டுக்குனே சொல்லி இருக்க அவளும் அப்படியே யோசனை இருக்கா ஆனால் இதையும் அங்கிருந்து யூட்டாவும் பார்த்துறான் இதை பார்க்கும் போது அவனால அங்கே கண்ட்ரோலே அவனை பண்ண முடியல அவன் கையிலயும் அந்த பிளாஸ்டிக் கத்தியும் இருக்கு அவனுக்கும் என்னாச்சும் தெரியல அவனும் சம கோபமா வந்து அந்த கத்தி எடுத்து அங்க இருக்க மீக்கிய மேலேயே அட்டாக் பண்ணிடுறான் இதனால அங்க இருக்க பெஞ்சு மேலேயும் விழுந்துறான் இதை பார்க்குற யாருக்குமே அங்க ஒண்ணுமே புரியல யூட்டோ அவன் வந்து எதுக்கு இதை பண்றான் சொல்றான் நெக்ஸ்ட் சைன்ல அவங்களும் மாடிக்கு வந்து அங்க வந்து டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஈசாக்கியும் அங்க வந்து சொல்லி புரிய வைக்கிறா நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்புறம் தான் அவளே ஒரு விஷயத்தை யோசிக்கிறா இந்த மாதிரி நான் எப்பெல்லாம் அன்பால இவனுக்கு சொல்றனோ அவன் வந்து டக்குன்னு புஞ்சிப்பான் இதனாலே அவளும் அங்க பெட் பண்ணிக்கினே சொல்லிருக்கா இப்படி உள்ள சொல்லும் போது அங்கேயே அவனும் கட்டி போச்சுக்கிறான் இப்படி இவங்களும் நல்லா பேசினிருக்க இதையும் மீக்கியவும் அங்க சைட்ல இருந்து பாத்துனு இருக்கான் அப்புறம் தான் அவனே அவனோட மனசுல சொல்றான் இந்த மாதிரி பொருளை உருவாக்குறதோட அந்த பொருளை தான் ரொம்பவே பண்ணா இருக்கும் நெக்ஸ்ட் சைன்ல அவங்களும் அங்க கிளாஸ் ரூம்க்கு வந்து அந்த நடந்த தப்புக்காக அங்க மன்னிப்பு கேக்குறாங்க இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருமிக்கியோ ஏன்னா உன்னோட தோல்ல வந்து ஏதோ ஒரு பூச்சி இருந்தது அந்த பூச்சி அடிக்கலாம் தான் நான் வந்தேன் அதனால என்ன எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க யாருமே என்ன தப்பாத்துக்காதீங்க இதையும் நம்ம மீக்கியவும் பாத்துன்னு இருக்கோம் அங்க இருக்க இசாக்கியாலையும் அங்க வந்து பொத்துக்க முடியல இருந்தாலும் அவ வந்து பொத்துக்கிறா ஏன்னா மீக்கை கிட்ட அவ பேசிதான் ஆகணும் இல்லைன்னா பேசலன்னா மத்தவங்களுக்கு டவுட் வரும்ல நெக்ஸ்ட் இல்ல மீக்கியவோ அங்க வந்து சொல்றான் இந்த மாதிரி உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ வந்து இத்தனை வருஷமா அவனை லவ் பண்ணிருக்க ஆனா நீ வந்து எதுக்கு சொல்ல மாட்டேற அப்போனா எனக்கு நல்ல நல்லாவே தெரியுது உன்னோட விஷயம் என்னன்னு உனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த விதமான லவ் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அதுதானே அப்படி நீ ஒண்டி எதுவுமே அங்க சொல்லாம இருந்தா அவ்வளவுதான் வேற ஒருத்தவங்க கூட லவ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா யூட்டோ வந்து அங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல அங்க இருக்க கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலுக்கு இன்னமும் அஞ்சு அஞ்சு நாள் தான் இருக்கு இந்த அஞ்சு நாள்ல அவங்களோட ட்ரெஸ் அவங்க ரெடி ஆயிடுது ட்ரெஸ் ரெடி ஆனக்கு அப்புறம் அவங்கள அங்க போட இத பார்க்குற கிளாஸ்மேட்டால அவங்களாலேயும் அவங்கள நம்ப முடியல ஏன்னா அவங்க மூணு பேருமே அவ்வளவு கியூட்டா இருக்காங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்கன்னா இந்த மாதிரி மொத்த கிளாஸ்ல இருக்க பசங்களும் அவங்க வந்து போட்டோஸா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா என்னதான் இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் ஆரம்பிக்கலனாலும் அங்க யூடியூபும் அப்படி ஈசாக்கிய பாத்துன்னு இருக்கான் இப்படி இவங்களும் இருக்க இதையும் அவங்க போட்டோ எடுத்துன்னு இருக்காங்க அங்க இருக்க எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தான் கரெக்டா இருப்பா ஏன்னா அவ ரொம்பவும் பியூட்டிஃபுல்லா இருக்கா ஜஸ்ட் லுக்கிங் லைக் அந்த மாதிரி அங்க வந்து இசாக்கிக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு அதாவது லுக்ஸ் ட்ரெஸ் எல்லாமே ஆனா அங்க ஆக்டிங்கை பத்தி பேசினா அதுதான் அங்க கோலரா இது ஏன்னா அங்க ஆக்டிங்கும் அவளுக்கு வர மாதிரி நேரமும் அங்க டக்கு டக்குன்னு ஓட ஆரம்பிக்குது எவ்வளவு அங்க நிறையவே ட்ரை பண்றா இருந்தாலும் அவளுக்கு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரல இந்த சைடு மீக்கியோ அவன் வந்து வேற லெவல அங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறான் அவனோட பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருக்கு அதுக்கு மேல ரோமியோட ரோலுக்கும் அவனுக்கு கரெக்டா இருக்கு அவனோட லுக்ஸ் எல்லாமே இதனாலேயே அவனு நம்ம ஈசாக்கி கிட்ட வந்து சொல்றான் ஏ ஈசாக்கி இந்த மாதிரி நான் நினைச்சா அவனுக்கு வந்து சொல்லி தரலாம் ஆனா அதுக்கு நீ வந்து ஓத்தழைக்கணும் ஏன்னா நீ என் கிட்ட எவ்வளவு பிராக்டிக்ஸ் பண்றியோ அவளுக்கு எவ்வளவு உன்னால இம்ப்ரூவ் பண்ண முடியும் அது இல்லாம என் கூட சிங்க் ஆக முடியும் ஆனா இதை கேட்கற யூட்டவும் சரி இசாக்கியும் சரி அவங்க ரெண்டு பேருமே அங்க வேணாம் தான் சொல்றாங்க ஆனா இதுக்கப்புறமா பண்ண இருக்க சை பார்த்தா அவனுக்கு சஸ்பிஷான ஒரு காலம் வந்து இத பத்தி நம்ம போக போக பாக்கலாம் இவங்களோட பிராக்டிஸ் டைம் அப்புறம் அவங்களும் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் இருக்கும் போது மீக்கியவோ அங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி காட்டுறான் இந்த மாதிரி தான் பண்ணுன்னு இதுதான் சான்ஸ்ன்னு அவனும் நம்ம யூட அப்படி தள்ளி விட்டுறான் தள்ளி விட்டக்கப்புறம் அப்படியே நைஸா நம்ம ஈசாக்கிய அங்க புடிச்சு வச்சுக்கிறான் இவன் வந்து எவ்வளவு நேரமும் இந்த வாய்ப்பை தான் தேடி நினைந்த போல அவனும் புடிச்சு வச்சு அங்க ஒரு ஹாஸ்டேஜா மாத்திக்கிறான் ஈசாக்கியோட கழுத்துல அங்க ஒரு கத்தியை வச்சு விடுறான் இத பாக்குற யூட்டோ அங்க பாட்டு போயிட்டு கண்ணை எடுத்து பாயிண்ட் பண்ணி நிக்கிறான் ஹே ஹே என்னப்பா நீ வந்து என் மேல கண்ணை வச்சு ஃபயர் பண்ணலான்னு பாக்குறியா நீ வந்து ஃபயர் பண்ணலாம் ஆனா இங்க ஒரு பொண்ணு இருக்கல ஆனா நான் இந்த பொண்ணு அப்படியே விட்டு வச்சு நினைக்காத ஏன்னா நீ ஃபயர் பண்ண அத்த செகண்டே நானும் இந்த பொண்ண போட்டு தள்ளுவேன் நீ ஃபயர் பண்ணணும்னா பண்ணு இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா விசத்து போறோம் சோ உன்னோட சாய்ஸ் தான் இந்த மாதிரி ஃபயர் பண்றியா இல்ல வந்து கண்ணை கீழே போறியா இப்படி உன் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேங்க பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட வியூஸ்லாம் இப்போ டவுனாக தான் போகுது ஏன்னா இது ரொமான்ஸ் அனிமையில் அதனால தான் டவுனாக போயிருக்கு சரி பரவாயில்ல அது இருக்கட்டும் நம்ம வந்து முடிச்சிடலாம் இன்னமும் ஒரு அஞ்சு எபிசோட் தான் நம்ம வந்து சீக்கிரமாகவே பார்த்துடலாம் எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் வந்து தான் ஸோ கீழே லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஈஸாக்கி வந்து தப்பிப்பாலாம் இல்லை வந்து அங்கேயே இருந்து போயிடுவாலாம் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனாரா